வணக்கம். இது உங்கள் யூடியூப் தமிழ் சேனல் ஹிந்தியில் பேசலாம் வாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கே சிவா, கே அலாவா, கே பினா அப்படிங்கிறத கடைசியாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கே பினா இல்லாமல் ராம் கே பினா அம் மதுரை ஆயா, ராமன் இல்லாமல் நாங்கள் மதுரை வந்தோம். ராம் கே பினா ராணி கே பினா அம் மதுரை ஆயாஹை. சரி, ஆயாஹை தெரியலனா ராம் கே பினா அம் மதுரை ஆப்தா ஹை, ராம் கே பினா அம் மதுரை ஆப்தா ஹை, ராணி கே பினா அம் மதுரை ஆப்தா ஹை, லதா கே பினா அம் மதுரை ஆப்தா ஹை, மாலதி கே பினா அம் மதுரை ஆப்தா ஹை, மகேஷ் கே பினா அம் மதுரை ஆப்தா ஹை, முருகேஷ் கே பினா அம் மதுரை ஆப்தா ஹை, பாலு கே பினா அம் மதுரை ஆப்தா ஹை. இல்லாமல் அவர்கள் இல்லாமல் ஒரு நபர் இல்லாமல் அப்படிங்கிறதுக்கு கே பினா. சில ராம் கே சிவா அம் சப் மதுரை ஆகையா, ராம் கே சிவா அம் சப் மதுரை ஆகையா, ராம் கே சிவா அம் சப் மதுரை ஆகையா, ராமனை தவிர நாங்கள் எல்லாம் மதுரை. நம்ம புரியுதுங்களா எந்த இடத்துல எப்படி இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. கே சிவா தவிர, கே அலாவா தவிரவும், கே பினா இல்லாமல். கே சாத் புடன், கீ ஓர், கீ தரப், கீ தரக், கீ கினாரே, கே பீச் மேல், மண்டபக்கே பீச் மே மண்டபத்தின் நடுவில், ஸ்கூலுக்கே பீச் மே பள்ளிக்கூடத்தின் நடுவில், கக்கே பீச் மே கக்கே பீச் மே வீட்டிற்கு நடுவில், பவன்கே பீச் மே மாளிகையின் நடுவில், மைதான்கே பீச் மே மைதானத்தின் நடுவில், நதிக்கே பீச் மே நதியின் நடுவில், சமுத்திரக்கே பீச் மே சமுத்திரத்தின் நடுவில். அப்போ ஞாபகம் வந்து பாருங்கள், ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பல விதமாக நம்ம பேசி பழகிட்டோம்னா பல விஷயம் நமக்கு சுலபமாக. அதுக்கு தான் வந்து மினிமம் 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 நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது காரணமாக. ஸோ எல்லாத்துக்குமே வந்து இது இந்த மாதிரி பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் எதை சொன்னாலும் சுலபமாக தெரியும். பண்ணி பழகாதவர்கள் முயற்சி தொடர்ந்து செய்யுங்கள், முயற்சி செய்யுங்கள். அதுக்கு தான் சொன்ன உங்கள் கையில் ஃபோன் இருக்குது, அதை பார்த்தே நீங்கள் சொல்லி பழகுங்கள். நம்ம வேறு யாருக்கு எதுவும் சொல்லுங்கிற அவசியமே கிடையாது. உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. இப்போ நீங்கள் வந்து இந்த வகுப்பில் வந்து தொடர்ந்து பார்த்து கேட்டு பேசி வரீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரியான தளம் வந்து இதாக தெரியும். நீங்கள் பழகலை அப்படின்னா இந்த தளத்துக்கு வந்து என்ன பண்ணுவோம் சார் யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து. 100 பேர் பயனடைஞ்சிருப்பாங்க, 1 பயனடைஞ்சிருக்க மாட்டாங்க. அவர்களுடைய இயல்பு அதுதான். ஏன்னா அவங்க முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்க. முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது எல்லாமே சாத்தியம், முயற்சி பண்ணாதவங்களுக்கு எதுவுமே சாத்தியம் கிடையாது, எதுவும் சாத்தியம் இல்லை. கோஷிஷ் கரோ ஃபல் பாவே, கோஷிஷ் கரோ முயற்சி செய், கோஷிஷ் கரோ கோஷிஷ் கரோ ஃபல் பாவே, ஃபல் ஃபல் எஃப்யூஎல் ஃபல் பாவே பிஏவி ஓ, கோஷிஷ் கரோ ஃபல் பாவே முயற்சி செய் பலம் கிடைக்க. ஃபல் ஃப்ரூட்ஸ் எஃப்யூஎல் ஃபல் பாவே பிஏவி ஓஎல் பாவே பலம் கிடைக்கும்.
அப்போ எப்படி இருக்கும், நாம் முயற்சி செய்யாமல் ஏதோ ஒன்று பலன் கிடைக்குமா? சிலதெல்லாம் இருக்குது முயற்சியே செய்யாது, அதுக்காக தான் வந்து நம்ம வந்து முயற்சி செய்யுங்க முயற்சி செய்யுங்க முயற்சி செய்யுங்க சொல்கிறது காரணம்னா. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும், முயற்சி பண்ணி அதனுடைய பலன் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஸோ அந்த மகிழ்ச்சி தான் எனக்கு தேவை. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் முயற்சி தான் பண்ணணும். முயற்சி கோஷிஸ் பிரயாஸ் ரெண்டுமே ஒன்று தான். கோஷிஸ் கரோ அப்படின்னு ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். பிரயாஸ் கரோ முயற்சி செய்யும், பிரயாஸ் முயற்சி செய்யும், கோஷிஸ் கரோ யா பிரயாஸ் கரோ முயற்சி செய்யும் அப்படிங்கிறது தான் ரெண்டுமே. கோஷிஸ் பிரயாஸ் ஸோ ஒவ்வொன்றுக்கு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் வர்றப்ப ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும், ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு சுலபமாக இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தைன்னு சொல்கிறது காரணமே இல்லை. அப்போ உங்களுக்கு வர ரொம்ப சுலபமாக போயிருந்தேன். ஏன்னா நமக்கு ஒன்று தெரியாத விஷயத்தை இப்போ வந்து கோஷிஸ் கரோ அப்படின்னா சிலருக்கு ஞாபகம் வராது. பிரயாஸ் கரோ ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறோமா, பிரயாஸ் கரோ ஞாபகம் வச்சுக்கோங்க. பகீரத பிரயாஸ் பண்ணிட்டாப்புல, பகீரத பிரயாஸ் பெரும் முயற்சி கொண்டாண்டாப்புல, ரொம்ப பெரிய முயற்சி ரொம்ப வருட முயற்சி அப்படிங்கிறதுலாம் அதனுடைய ஏன்னா அதுக்கு அந்த பகீரதை சொல்லி பிரயாஸ் சொன்னோம்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் போயிடும். அதனால் அது வேணாம். பிரயாஸ் கரோ அபியாஸ் கரோ எது நமக்கு சுலபம், அபியாஸ்னா அபியாஸ் பிரயாஸ்னா பிரயாஸ். ஸோ பாத் கர்னேக்கே பிரயாஸ் கரோ, ஸோ பாத் கர்னேக்கே பிரயாஸ் கரோ, பாத் கர்னேக்கே பிரயாஸ் கரோ, பாத் கர்னேக்கே அபியாஸ் கரோ, பாத் கர்னேக்கே அபியாஸ் கரோ, பாத் கர்னேக்கே அபியாஸ் கரோ பேசுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ठीक है सर मैं प्रयास करता हूँ. சரிங்க சார் நான் முயற்சி பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள், நம்ம என்ன வருதோ அதுதான் பதில் சொல்ல போகிறோம். நம்ம தமிழில் வந்து ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்கும்பொழுது நம்ம அதுக்கு விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சினாலும் தமிழ் அர்த்தம் தெரிஞ்சினாலும் உடனே பதில் சொல்லுவோம். அதே தானே எல்லா இடத்துலையும், இங்கே தெரிஞ்சிங்கிறதுனால தான் நம்ம சிரமம் போகிறோம். தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த உலகில் மொத மொத சகல மொழிகளுக்கும் கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ள ஒரு ஜீவன் என்றால் அது தமிழர்கள் தான். கடற்பயணம் அப்படிங்கிறதும் உலகம் சுற்றிய வாணிபம் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருக்குது. நமக்கே சொல்லணும் அப்படின்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் அரசன், அந்த அரசன் மூலியமாக நடந்தது. அதுக்கு முன்னாடி வந்து பாண்டிய அரசர்கள் வந்து அந்த வேலையை செஞ்சாங்க. அப்போ நம்ம வந்து இப்போ மேப்பில் நம்ம வந்து சின்ன வயசுல 4-5 வருஷம் ஜாவா சுமேத்ரா அப்படின்லாம் படிக்கிறோமா, ஜாவா தீவு சுமத்ரா தீவு அதெல்லாம் படிக்கிறோமா, இதெல்லாம் கடல் கடந்த வாணிபம். அப்போ அந்த அளவுக்கு வந்து மொழி ஆளுமை உள்ள நம் வகை இப்போ ஹிந்தி பேசுறது நம்ம தடுமாறோமா அப்படின்னா ஆகும். ஸோ தமிழ்லேருந்து பல வார்த்தைகள் சான்ஸ்கிரிட் போயிருக்கு, சான்ஸ்கிரிட்லேருந்து பல சில வார்த்தைகள் தமிழுக்கு வந்திருக்கு. தண்ணீர் ஜல் சான்ஸ்கிரிட் எப்படி வந்தது, தண்ணீர் ஜலம் ஜல் பாணி நீலு நீரு நம்ம நம்ம சுற்றி இருக்கிற ஒரு மொழிகளை கவனிச்சோம் அப்படின்னா
रे विषय इतना नमक वो वे अब तंड की नाम वो तीर् कम अब कटा उ काड़ का वेलमो कट कीर अब कलमो कीटों कट आंद्रा पड़ी तीर अब कई का दुरगंदी अच्छे सो नम्ब मोल वो प्रचन पाता नम कचने नम मोल वो उ पाता एं उ नाम साप एल मोल उ पाता सईपा एम असैम करें कष्ट नाम कष्टपड़ा सैव अब नहीं पेचिया मोड़ों ओके आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए सब्सक्राइब ना किए वाले सब लोग सब्सक्राइब करके देख लेना धन्यवाद।